எந்த திருமணத்திலயுமே முதல் திருமண சான்றிதழ் தான் எந்த சார்பதிகளாலும் கேட்கவே மாட்டாங்க. அவர்கள் எப்ப கேட்கிறாங்க அப்படின்னா, ஆணும் பெண்ணும் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது, அதிலும் குறிப்பாக வெவ்வேறு சாதியை சேர்ந்த ஒரு வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் பட்டியல் சமூகமா இருந்துட்டா 90% சாப்பிடுவர்கள் என்ன பண்றாங்கன்னா, திருமண பதிவுக்கு போகும்போது போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வா. மாநில பதிவுத்துறை தலைவர் அங்க கொடுத்த தகவல் படி பெற்றோர்கள் வரணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே சரிங்களா. ஆனா இவர் பெற்றோர்கள் வந்தா திருமணம் பண்ணுவேன்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்ப இதன் மூலம் என்ன நடக்குதுன்னா, பல சாதி மறுப்பு திருமணங்கள், காதல் திருமணங்கள் பதிவு செய்யப்படாமலே போயிருக்கு. காதல் திருமணங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடி அப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு திருமண நிகழ்வு மேடையில ஏறி சுயமரியாதை திருமணங்கள் இங்க வளரணும் அப்படிங்கிற ஆர்குமெண்ட பேசுறாரு, அந்த கருத்தை முன்வைக்கிறாரு. சுயமரியாதை திருமணங்களுக்கும் பகுத்தறிவுக்கும் திராவிட மாடலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்கிறத மேடைக்கு மேல பேசக்கூடியவர்களா இருக்கு. அவருடைய ஆட்சியில இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது குறிப்பா திருமண பதிவுக்கு வந்து முதல் திருமண சான்றோ அல்ல திருமணம் ஆகாதோன்ற சான்றோ கட்டாயம் வேணுங்கிற ஒரு நிலைப்பாடு இருப்பாங்க. நிறைய சாப்பதிவாளர்களுக்கு ஒரு புரிதல் இருப்பாங்க, அந்த புரிதலை தெளிவுபடுத்தணும். பதிவுக்கு முதல் திருமண சான்றோ அல்ல திருமணம் ஆகாதோன்ற சான்றோ அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடணும். அதை உடனடியாக எல்லா சாப்பதிவாளர்களுக்கும் தெளிவுபடுத்தணும். பேரலை நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் வழக்கறிஞர் ரமேஷ் பெரியார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். 28ஆம் தேதி வெளிவந்த ஒரு சுற்றறிக்கை மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. திருமணங்களை பதிவு செய்யறது அப்படிங்கிறதுல பொண்ணு மாப்பிள்ள அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் வந்து முதல் திருமணம் இது அவர்களுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வந்து விஏஓ கொடுத்தாதான் இந்த மேரேஜை பதிவாங்க அப்படின்றது ஒரு வழக்கமாக அதை செய்வாங்க. பல இடங்களில் அந்த சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டும் நடக்கும். அதுக்கு ஒரு ஜிஓவே கிடையாது, அதை ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். விஏஓக்கள் சார் ரைட்டு கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற விஏஓக்களும் இருப்பாங்க. இது தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு பதியக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கை என்ன சொல்லுதுன்னா, ஒரு இசேவை மையத்தின் மூலமாக நீங்கள் ஃபஸ்ட்டு மேரேஜ் அப்படின்ற உங்களோட சர்டிஃபிகேட்டை பதிவு செய்து வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கை வெளியிடுறாங்க. விமர்சனம் எப்படி வர ஆரம்பிச்சிருக்குன்னா, 15 நாள் ஆகும் அந்த சர்டிஃபிகேட் வர்றதுக்கு. இன்னொன்று, இசேவை மையத்தில் பதிஞ்சா என்கொயரிக்கு ஊருக்கு போவாங்க, இது வந்து தெரியாமல் வேண்டாம் வீட்டுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இது ரொம்ப எளிமையான வழி, நம்ம போய் விஏஓட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிக்கிட்டு இருக்கணும், இது நான் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினோம், பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினோம், ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம், ஒரு 6 ரூபாயில் வேலை முடிஞ்சு, யாரையும் போய் பார்த்து அலைய வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியாக கிடச்சிரும், அதே போல் இதுவும் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு ரெண்டு பார்வை வைக்கப்படுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த சுற்றறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து திருமணத்தை பதிவு செய்யப்படும் போது அவங்க இவங்க ரெண்டு பேருமே, அதாவது மணமகன் மணமகள் இரண்டு பேருமே இதுதான் அவங்களுக்கு இதுவரை திருமணமாக முதல் திருமணம் அப்படின்னு போய் ஒரு சான்று வாங்கிட்டு வாங்கன்னு விஓட்ட அனுப்பிச்சு விடுவாங்க. அது அனுப்பிச்சு விடணுமா, அது கட்டாயம் அந்த சான்று வச்சாதான் திருமணத்தை பதிவு செய்யணுமா அப்படின்னு கேட்டா, அப்படி ஒரு நடைமுறை எந்த இடத்துலயுமே இல்லை, அப்படி ஒரு ஆளு சட்டத்திலையும் இல்லை, சட்டத்திலையும் இல்லை. அதே மாதிரி திருமண பதிவுக்கு விதிகள் இருக்கு, அந்த விதிகள்ல கூட விஓ வந்து ஒரு திருமணம் ஆகாதவங்க சான்றிதழ் கொடுத்தா தான் திருமணத்தை பதிவு செய்யணும் அப்படிங்கிற எந்த இடத்துலையும் குறிப்பிடல. அந்தந்த சார்பதிவாளர்கள் அவர்களே தாண்டுத்தனமா தங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு போய் விஓட்ட அனுப்பிச்சுடுவாங்க. ரிஜிஸ்டர் சொல்றீங்க, ரிஜிஸ்டர் சார்பதிவாளர்கள் ஓகே அனுப்பிச்சுடுவாங்க. சில இடங்கள்ல போய் அதை விஓட்ட கேட்டோம்னா விஓ என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு அப்படி ஒரு அதிகாரமே கிடையாது, ஏன் வேலை கிடையாது, நீ திருமணம் ஆகாதவர்னு நான் உன்னை ஆய்வு செஞ்சு சர்டிபிகேட் கொடுக்குற வேலை என் வேலை இல்லை அப்படின்னு. சில இடத்துல வீவ் என்ன பண்ணுவாங்க, கேட்டு வந்தாங்கன்ட்டு எழுதி ஒரு கையெழுத்து கொடுப்பாங்க. ஆனா இப்ப சில இடங்கள்ல வந்து நாங்க இப்ப வழக்கறிஞர்களோ அமைப்பை சேர்ந்த தோழர்களோ போயிட்டு அங்க இருக்க சார்பதிவாளர்கிட்ட அப்படி ஒரு நடைமுறையை காமிங்க, அப்படி ஒரு ஜிஓ இருக்கா காமிங்க, இல்ல அரசு ஏதாவது உத்தரவு போட்டிருக்கா, இல்ல உங்களுடைய பதிவுத்துறையில இருந்து ஏதாவது சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கா, அப்படி ஒரு ஏதாவது காமிங்க, நாங்க வாங்கி வரோம்னு அவங்ககிட்ட நம்ம விவாதிக்கும் போது அப்படி அவங்ககிட்ட நம்ம அதாவது நம்ம கேட்கறதுக்கு காமிக்கிறதுக்கு அவங்ககிட்ட எந்த ஆர்டர் காப்பியமோ எழுத்துப்பூர்வமான எந்த விதமான அரசு சார்ந்த ஆவணங்களும் இல்லை. அதனால வேற வழி இல்லாம அந்த முதல் திருமண சான்றிதழ் இல்லாமே கூட பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, அது பெருந்தன்மையா கிடையாது, சட்டம் முதல் திருமண சான்றிதழ் தேவை தானே. ரெண்டு பேர் வர்றாங்க, இவருக்கு இன்னாருக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கணும்ல. இப்ப அதுக்கு சரிதான, நியாயம் தானே, அந்த சர்டிபிகேட் வேணுங்கிறது நியாயம் தானே, அது வேணாமா? இல்ல, இப்ப முதல் திருமண சான்று வந்து இப்ப ஆணையில விண்ணப்பிக்கும் போதே அது கேட்கும், ஏற்கனவே திருமணமானவரா ஆகாதவரான்னு கேட்கும். அது இல்லாம திருமணத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது திருமணத்தில் பங்கு கொண்டவர்கள்
சாட்சி கையொப்பம் இடணும், உங்களை நன்கு அறிந்தவர்கள் சாட்சி கையொப்பம். அப்படி சாட்சிகள் போடும்போது அவர்களுடைய ஆதார் என்ன, அந்த விண்ணப்பத்தை நீங்க ஏத்தணும். அந்த சாட்சி கைது போறாரு பாத்தீங்களா, அந்த நபர் நேர்ல சாட்சிப்பதிவாளர் முன்னாடி ஆஜராகி இவருக்கு இதுவரைக்கும் திருமணமே ஆகல, இதுதான் அவருடைய முதல் திருமணம், ஒருவேளை திருமணம் ஆகியிருந்தா அவர் விவகாரத்தை பெற்றிருக்கிறாரு, ஒருவேளை திருமணம் ஆகியிருந்தா கணவனையோ மனைவியோ அவர் இழந்தவர் அப்படின்னு அவர் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் இந்த திருமணத்தை நடத்தி வைக்க முடியும். இப்படி ஒரு விஷயம் தான் அதுல இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சட்டத்துல எங்கேயுமே குறிப்பிடாத ஒரு விஷயத்த லோக்கல்ல இருக்கிற விஓக்கு தானே தெரியும். இப்ப என் ரேஷன் கார்டு, நான் இந்த தெருவில் இருக்கிறேன், இந்த ஊருக்காரன், இந்த கிராமத்துக்காரன், இப்ப என்கிட்ட எனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையாங்கிறது என் விஓக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என் ஊருக்கு, என் ஊர்ல தான் அவரோட கிராம நிர்வாக அலுவலகம் இருக்கும். இப்ப அவர்கிட்ட கேட்கறது தான் நம்ம முறை. யாரோ ஒரு சாட்சியில நான் இன்னொரு ரேஷன் கார்டையோ ஒரு ஆதாரையோ கொண்டு வந்து வச்சா அதை நம்பி அதை செஞ்சுட்டு போயிருந்தோமா? அப்ப இந்த கேள்வி வரதான செய்யும். அப்ப அது விஓட்ட கேட்டாதான் சரியா இருக்கும். இதை நீங்க எப்படி இதை நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல் திருமண சான்றிதழ் கூட எல்லா இடத்துலயும் கேட்கறது இல்ல. இப்ப ஒரு இந்து திருமண சட்டம், இரண்டு பேரும் ஒரே சாதியை சேர்ந்தவர்கள், பெற்றோருடைய விருப்பத்தின் மேரி வரதட்சணை கொடுத்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து இந்து திருமண சடங்குகள் எல்லாத்தையுமே நடத்தி நடைபெறக்கூடிய திருமணத்துல எந்த திருமணத்திலயுமே முதல் திருமண சான்றிதழ் தான் எந்த சார்பதிகளாலும் கேட்கவே மாட்டாங்க. அவர்கள் எப்ப கேட்கிறாங்க அப்படின்னா, ஆணும் பெண்ணும் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது, அதிலும் குறிப்பாக வெவ்வேறு சாதியை சேர்ந்த ஒரு வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் பட்டியல் சமூகமா இருந்துட்டா, பட்டியல் சமூகமா இருந்துட்டா இது போன்ற சட்டத்திற்கு தேவையில்லாத, அந்த நடைமுறைக்கு தேவையில்லாத விஷயங்கள் மூலமா இந்த திருமணத்தை தடை போடுறதா அவங்களுடைய நோக்கமா, ஒரு இடையூறை கொடுக்கறது, ஒரு இடையூறை ஏற்படுத்துறதா அவங்களுடைய நோக்கம். அவங்க இது மட்டும் இல்ல, பல்வேறு இடையூறுகளை கேட்கிறாங்க. இப்ப திருமண பதிவு சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த திருமணமா இருக்கட்டும், இந்து திருமணமா இருக்கட்டும், அல்லது சுயமரியாதை திருமணமா இருக்கட்டும், அல்லது தமிழ்நாடு திருமண சட்டங்களா இருக்கட்டும், அல்லது சிறப்பு திருமண சட்டம், எந்த திருமண சட்டத்திலுமே பெண்ணினுடைய பெற்றோர்கள், அதாவது அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் நேரில் வந்து ஆஜரானாதான் இந்த திருமணத்தை பதிவு செய்யணும் எங்கேயுமே குறிப்பிடலாம். இத ஆனா சில இன்னும் பெரும் 90% சாப்பிடுவர்கள் என்ன பண்றாங்கன்னா, திருமண பதிவுக்கு போகும்போது போய் உங்க அப்பாவை கூட்டிக்குவா அப்படின்னு, என்னோட மேரேஜுக்கு பதிவு போனப்பையும் கேட்டாங்க, எல்லாரையும் கேட்கிறாங்க. வெவ்வேறு சாதியாக இருந்தால், வெவ்வேறு மதமாக இருந்தால், அல்லது பெற்றோர்கள் விருப்பம் இல்லாமல் காதல் திருமணமாக இருக்கும் போது, அதாவது என்னன்னா சார்பதிவாளர்கள் வந்து விவரம் தெரியாம கேட்கிறாங்களா, இல்ல சாதிய அந்த பழமைவாத போக்குகளோடு ஊறி போனவர்களால இங்க ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமா விதிகளுக்கு புறமா ஏதாவது ஒரு இடையூறை நெருக்கடியை ஏற்படுத்தி இந்த திருமணத்தை பதிவு செய்ய விடாம செஞ்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தை கேட்கறாங்க. ஏன்னா இப்படித்தான் நான் ஒரு முறை என்ன பண்ணா, அங்க இருக்கக்கூடிய அதாவது மாநில சார்பதிவாளர்களுக்கு அவங்க ஒரு கேள்வியை கேட்கிறோம், என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து எந்த திருமணமா இருக்கட்டும், தமிழ்நாடு திருமணமா, இந்து திருமணம், சுயமரியாதை, எதாவது பெற்றோர்கள் நேர்ல வந்து சாட்சி கைது போட்டாதான் திருமணத்தை பதிவு செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வியை தகவல் உரிமை சட்டத்தில் நான் கேட்கிறேன். அதுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு நடைமுறையே இல்லை, அரசு எங்களுக்கு அப்படி எந்த உத்தரவையும் வழங்கல, சட்டத்துல இடம் இல்லை. அப்ப மாநில பதிவுத்துறை தலைவர் நம்மளுக்கு கொடுத்த தகவல் படி பெற்றோர்கள் வரணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே சரிங்களா. ஆனா இவர்கள் பெற்றோர்கள் தான் திருமணம் பண்ணுன்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்ப இதன் மூலம் என்ன நடக்குதுன்னா, பல சாயம்பருப்பு திருமணங்கள், காதல் திருமணங்கள் பதிவு செய்யப்படாமலே போயிருது. இப்ப இந்த சர்டிபிகேட்டை, பர்டிகுலர் சர்டிபிகேட்டை வியோட கேட்கறதால என்ன பிரச்சனை, ஒரு ஆன்லைன்ல பதியறதால என்ன பிரச்சனை வரும்? ஒண்ணுங்க, ஒரு ரெண்டு பேர் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க காதலிக்கிறாங்க சரிங்களா, ரெண்டு வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க காதலிக்கும் போது அவங்க தன்னை பெற்றோர்கள்ட்ட சொல்றாங்க, பெற்றோர்கள் சாதியை காரணமாக வச்சு இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கல, அனுமதி மறுக்கிறாங்க. சில இடங்கள்ல பெண்ணையோ அல்லது மாப்பிள்ளை வீட்டாரையோ போய் கடுமையா தாக்குறாங்க, அடிக்கிறாங்க, பிரச்சனை வருது. நீங்க எல்லாமே பாத்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல வெவ்வேறு சாதி, அது குறிப்பா யாராவது ஒருத்தர் பட்டியல் சமூகமா இருந்தா அந்த திருமணம் அவ்வளவு எழுதலாம் நடக்கிறது கிடையாது. கொலை கொள்ளை அப்படின்னு பல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு, குறிப்பா பையன் தலித்தா இருந்தா அது ரொம்ப, அது என்ன ரொம்ப மோசமா வீரியமா இந்த சமூகத்துல. இப்ப ஒரு பெண்ணோர் பையனா சரி, பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி நம்ம சாதி பருப்பு திருமணம் செய்து கொள்ளலாம்னு முடிவு போடுறாங்க. அவங்க சுயமரியாதை திருமணமோ அல்லது வேறு வேற ஏதாவது திருமண முறைகளோ திருமணத்துக்கு அவங்க தன்னை தயார்படுத்திக்கிறாங்க. இப்ப முதல் திருமண சான்று தான், அது திருமணம் ஆகாதவன்னு சான்று கொடுத்தாதான் பதிவு செய்யணும் அப்படின்னா, இவங்க போய் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி போய் ஆன்லைன்ல இருக்குது, யாருக்குமே தெரியாது, யார் ஏதோ ஒரு ஏரியால ஒரு ஆன்லைன்ல இருக்கு, 60 ரூபாய் பணம் கட்டி இவங்களுடைய ஆதாரு, இவங்களுடைய ரெண்டு பேருடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, யாரு விண்ணப்பிக்கிறாங்க அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதாவது வந்து நான் வந்து திருமணம் ஆகலன்னு ஒரு 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 இது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், பிளஸ் இன்னொரு அடிஷனல் ஏதாவது ப்ரூஃப், ஒரு டிசியோ மார்க் ஸ்டேட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று, இது நாளை வச்சு ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறாங்க. விண்ணப்பிச்சுட்டா அந்த சான்றிதழ் வர்றதுக்கு 15 நாள்ல இருந்து 1 மாசம் வரை ஆகும். இது அப்படியே யாரையுமே இல்லாம அப்படியே கொடுத்துட்டா பரவாயில்ல. இது என்ன நடக்குதுங்களா,
இது இந்த இதுக்குள்ள இப்ப நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கினாலும் சரி, சாதி சான்றிதழ் வாங்கினாலும் வருமான சான்றிதழ் எது வாங்கினாலுமே நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கும் போது சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரோ அது வருவாய்த்துறை அலுவலரோ அந்த துறை சார்ந்த ஏதோ ஒரு அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வந்து விசாரணை செய்வாங்க. எல்லா சர்டிபிகேட்டுக்கும் எல்லா சர்டிபிகேட்டும் விசாரணை செய்வாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க இந்த திருமணமாக சான்றிதழ் விண்ணப்பிச்சிருக்கீங்கன்னா உங்க வீட்டுலயே உங்க பகுதியிலே வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க பையனோ உங்க பொண்ணோ வந்து திருமணம் ஆகாதவங்க சான்றிதழ் வேணும்னு விண்ணப்பிச்சிருக்காங்க, உண்மையிலேயே அவங்களுக்கு திருமணம் ஆகலையா இது வரைக்கும் அப்படின்னு ஒரு விசாரணை நடத்துறாங்க அந்த தெருவிலேயே அந்த அந்த பகுதியிலயோ அந்த வீட்டிலயே நடத்துறாங்கன்னா ஏற்கனவே இவர்களுடைய காதல் விவகாரம் அறிந்த பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிந்த பெற்றோர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா என்ன முடிவு கூறுவாங்க, அப்ப சரி இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் திருமணத்துக்கு தன்னை தயார்படுத்திட்டாங்கன்னு ஒரு அந்த பெண்ணை அடிக்கக்கூடிய சர்டிபிகேட் வந்ததுக்கு பிறகுதான் பதிய முடியும் தெரிஞ்சா 15 நாளைக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிட்டு வீட்டுலதான் இருப்பாங்க. ஆமா அப்ப இல்ல வீட்டுல இருக்கிறாங்க ஒருவேளை வெளியில வந்து கூட ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறான்னு வச்சுக்கல அந்த வீட்டுக்கு போறாங்க அந்த பகுதியில பேசுறாங்க ஒரு அந்த பகுதியில இருக்கவளோ அந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு தவறான தகவலை கொடுக்குறாங்க ஒரு தவறான தகவலை கொடுக்குறான்னு இவர் என்ன பண்ணுறாங்க அங்க இருக்க அதிகாரி அங்க அப்படியே கேட்டுட்டு போய் இல்ல இத ஒரு சஸ்பிஷன் அதாவது சந்தேகப்படியா இருக்கு அதனால சான்றிதழ் வழங்காதீங்கன்னு சொல்லிட்டா ஆன்லைன்ல அந்த சர்டிபிகேட் ஜெனரேட் ஆகாது. ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை ஒருவேளை அந்த பிள்ளை எங்கேயும் போகாம அந்த வீட்டுல அங்கேயே இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த பொண்ணு ஆனா அங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் நீ எதுக்கு இந்த சான்றிதழ் விண்ணப்பிச்சிருக்க ஏற்கனவே இவங்களுடைய காதல் விவகாரம் கொஞ்சம் அரசு வீட்டுக்கு தெரியும் வச்சுக்கலேன் இந்த சூழ்நிலையில நீ இப்ப ஒரு அதிகாரி வந்து நீ திருமண சான்றிதழ் கேட்கறாங்க அது சம்பந்தமா ஒரு விசாரணை நடத்துறாங்கன்னா அவங்க அப்பா என்ன என்ன சொல்றாங்க அப்பா அம்மாவோ உறவினர்களோ அல்ல அந்த சாதி சங்கத்தை சேர்ந்தவர்களோ சாதியர்களோ என்ன பண்ணாங்க நீ ஏதை விண்ணப்பிச்சிருக்க அப்ப நீ ஓடப்ப தயாரா இருக்கியா இப்படி ஒரு பிரச்சனை அங்க தேவையில்லாம வருது. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டம் நம்மளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமை இருக்கு பாத்தீங்களா அதை அப்படியே அந்த உரிமைக்கு எதிரான காதல் திருமணங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடி அப்படிதான் இருக்குது. இந்த இந்த அறிக்கை அந்த சுற்றறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சுற்றறிக்கையை முதல்ல அந்த சுற்றறிக்கையை நல்லா படிச்சு பார்த்தா அது எந்த இடத்துலயுமே திருமண பதிவிற்கு கட்டாயம் இந்த சான்றிதழை கொண்டு வரணும்னு சொல்லல அப்படி ஒரு ஆர்டர் வந்து கையெழுத்துக்கே கிடையாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி திருமண பதிவு சான்றிதழுக்கு வந்து விஓ கிட்ட வந்து ஒரு சான்றிதழ் வாங்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில வாய்மொழியா இருக்கு வாய்மொழியா சொல்லிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேற வழி இல்லாம பயன்பட்டு கொடுத்தாங்க. அந்த சங்கம் கிராம நிர்வாகிகளோட சங்கம் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இது அதிகாரமே கிடையாது எங்களுடைய அதிகார எல்லைக்குள்ளே அது வரல ஆனாலும் உங்க பதிவாளர்கள் மற்ற சமூகத்துறையும் எங்கிட்ட அனுசரிச்சு விடுறாங்க இது எங்களுடைய வேலையே இல்ல அப்படின்னு ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை படித்து பார்த்துட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட நெருக்கடி கொடுக்காதீங்க திருமண முதல் திருமண சான்றோ திருமணம் ஆகாதவங்க சான்றோ தரச்சொல்லி அவர் நெருக்கடி கொடுக்காதீங்க ஒருவேளை அப்படி தேவைன்னா ஆன்லைன்ல விண்ணப்பிச்சு எடுத்துக்கங்கன்றாரு. இதுதான் அந்த சுற்றறிக்கையில தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகே இதுதான் அப்படி ஒண்ணும் கடந்து போற மாதிரி ஆன்லைன் சர்டிபிகேட் கிடைச்சிராது. ஆமா அது ஒரு பெரிய சிக்கல இருக்குது நம்மளுக்கு புரிதலா இருக்குது. ஆனா இப்ப நடைமுறை சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல் திருமண சான்று கேட்கும் பொழுது நம்ம அதான் முன்னாடி சொன்ன மாதிரி வழக்கறிஞர்களோ இயக்க தோழர்களோ போயிட்டு அப்படிதான் எந்த ஆவணம் கிடையாது சட்டத்துல எங்கேயுமே குறிப்பிடல பாருங்க இந்த சட்டத்துல எங்கேயா குறிப்பிடப்பட்டிருக்கா நம்ம கேட்போம். அப்ப சட்டத்தில் குறிப்பிடப்படாத ஒன்றை அந்த ஆர்டர்ல ஒரு ஏதாவது ஒரு படிவத்தை இந்த இதன் அடிப்படையில் இந்த சரத்தின் அடிப்படையில் இந்த ஆணையின் படி கேட்கப்படக்கூடிய இந்த ஆவணத்தை இனி இப்போது வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த தேதியிடப்பட்ட இந்த ஆண்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆணையின் வழியாகவே இனிமேல் செயல்படுத்துங்கள் அப்படிதான் மென்ஷன் ஆகணும். அப்ப அதுக்கும் ஒரு ஆர்டர் கிடையாது இதுவும் ஆர்டர்ல சமையல் அப்புறம் எப்படி ஆர்டரே இல்லாத ஒண்ணு மேல இன்னொரு ஆர்டர் எப்படி போட முடியும் இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அதான் முன்னாடி சொல்றேன் பாத்தீங்களா. அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஆவணம் அவங்ககிட்ட இல்ல அந்த திருமணத்தை மறுப்பதற்கு இடையூறு செய்வதற்கு அவங்ககிட்ட ஆவணம் இல்ல இப்ப இந்த வந்த இந்த ஆர்டர் சுற்றறிக்கை எப்படின்னா இதே தங்களுக்கான ஒரு ஆவணமா எடுத்துக்கிட்டு சில சரியா திண்டுக்கல்ல ஒரு சார்பர் திருமணத்தை மறுத்திருக்காரு. ஓ இப்ப இப்ப நேத்தோ முன்னாடி ஒரு திருமணத்தை மறுத்து 28ஆம் தேதி வந்ததை 8ஆம் தேதியே மறுத்து மறுத்துருக்காரு. என்னன்னா இதுக்கு முன்னாடி அவருக்குள்ளே சொல்லியே மறுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க ஏதாவது ஆர்டர் இருக்கா சட்டம் இருக்கா கேட்பீங்கல்ல இந்த இப்ப பாரு வந்திருக்கு பாருங்க நீங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்பதான் திருமணம் பண்ணி வைக்கணும் ஒரு மறுத்திருக்காரு. இப்ப என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்து பாருங்க அது ஒரு புரிதல் இல்லாம போட்ட ஆர்டரா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி போட்ட ஒரு விஷயம் சமூகத்துல என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அதாவது இந்த இந்த ஆர்டரை வந்து திரும்ப பெறலைன்னு வச்சுங்களேன் தமிழ்நாட்டுல இனி சாதி திருமணங்கள் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு சூழல் ஏற்படுது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு திருமண நிகழ்வு மேடையில ஏறி சுயமரியாதை திருமணங்கள் இங்க வளரணும் அப்படின்ற ஆர்குமெண்ட பேசுறாரு.
அந்த கருத்தை முன்வைக்கிறாரு. சுயமரியாதை திருமணங்களுக்கும் பகுத்தறிவுக்கும் திராவிட மாடலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்கிறத மேடைக்கு மேடை பேசக்கூடிய ஒரு நபர் இருக்கு. அவருடைய ஆட்சியில் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முதல் முறையாக இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு உத்தரவு போட்டார். அதாவது சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இணையர்களுக்கு அவர்கள் அந்த திருமணம் செய்து அவங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 60,000 ரூபாய் பணமும் 8 கிராம் தங்கமும் 60 கொடுக்கணும்னு அறிவிச்சார். இந்தியாவே திரும்பி பார்த்தாங்க. ஏன்னா ஒரு சாதி மறுப்பு விஷயத்தை ஒரு தீண்டாமைக்கு எதிரான சாதி மறுப்புக்கு சாதியவாதத்துக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கும் முதலமைச்சரால் இந்த வேலையை செய்ய முடியும். அது நம்முடைய தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய தளபதி தளபதிக்கு இருக்குது. அதே மாதிரிதான் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் பேசுறாரு. அதாவது வந்து தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணம் நடந்துகிட்டு இருக்குது. பெரியார் வந்து திராவிட இயக்கத்தினுடைய மிக ஒரு பெருமை மிக அடையாளமாக கருதப்படக்கூடிய அந்த சுயமரியாதை திருமணம் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எம்பிகளாக இருக்கீங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கீங்க, நீங்கள் டெல்லிக்கு போய் சுயமரியாதை திருமணத்தை இந்தியா முழுவதும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழிவகையை செய்யுங்கன்னு அவர் செஞ்ச அவர் எங்கே இருந்து பேசுகிறாரோ அந்த எல்லைக்கு உட்பட்ட சார்பதிவாளர் அலுவலகமான தியாகநாயர் அலுவலகத்தில் அந்த வாரத்தில் ஒரு சாதி மறுப்பு திருமணம், பையன் வந்து பட்டியல் சமூகம், பெண் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஒரு சாதி மறுப்பு திருமணம் சுயமரியாதை திருமணமா நாங்க பதிவுக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த சுயமரியாதை திருமணத்துல அவர் என்ன கேட்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய சார்பதிவாளர் என்ன கேட்கிறாருன்னா, பெண்ணோட அப்பா என்னன்னு கேட்கிறார். பெண்ணோட அம்மாவால் அப்பாவால் வந்து என் முன்னாடி இந்த திருமணத்துக்கு சாட்சி கேட்க போடாதான் நான் பண்ணுவேன்றேன். இந்த ஆர்டர் காமிக்கிறேன், உங்க சார்பதிவாளர்களுடைய உங்க பதிவு தலைவர் தான் சொல்றாருங்க அப்படிங்கும் போது அதை வாங்கி பார்த்துட்டு எனக்கு ஜெராக்ஸ் கொடுங்கன்றாரு. ஜெராக்ஸ் வாங்கிட்டு மாவட்ட பதிவாளர்கிட்ட ஒரு ஆலோசனை நடத்துறாரு. அதுக்கு பிறகு வந்து என்னங்கிறாரு, சரிங்க நீங்க சுயமரியாதை பண்ணீங்க தாலி கட்டலையே அப்படின்றாரு. தாலி கட்டாம இருக்க, அப்ப நான் என்ன பண்றேன், இந்த சுயமரியாதை திருமணம்னா என்ன அப்படின்ற இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய இந்த புத்தகத்துல இருக்கிறத வாசிச்சு காமிக்கிறேன். அப்புறம் அவங்க அலுவலகத்திலேயே சுயமரியாதை திருமணம்னா என்னன்னு கேட்டது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பண்ண 29/12 நான் பெற்ற அந்த ஆணை சுயமரியாதை திருமணம்னா என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்க. தாலி கட்ட தேவையில்லை, மோதிரம் மாற்ற தேவையில்லை, மாலை மாத்துங்கிற அவசியம் கிடையாது, கட்டலாம் கட்டாமல் இருக்கான் சரிங்களா. நண்பர்கள் முன்னாடி உறுதிமொழி எடுத்துக்கிட்டாவே அது திருமணம் தான் இதை காமிக்கிறேன், இது ஒரு ஜெராக்ஸ் கார்டு கொடுங்கன்றது, இதையும் நான் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறேன், இதையும் வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லாம் கரெக்ட் தாங்க, இருந்தாலும் எனக்கு சுயமரியாதை திருமணம்னா இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறார். சரி சுயமரியாதை என்னன்னு அதாவது கொடுங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வாரத்தில் இந்த ஒரு திருமணத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. தியாகநாயகனுடைய சார்பதிவாளர் ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. வெளிப்படையா சொல்ல முடியாது, அவருக்கு வந்து சாதிய மனநிலையா, ஒரு பழமைவாத போக்கா, இல்ல இந்த சமூகத்தில் காதல் திருமணம் நடைபெறக்கூடாதுன்னு நினைக்கிறாரா, இல்ல சுயமரியாதை திருமணம் வந்து இந்து திருமண சடங்குகள் எதையுமே பின்பற்றப்படல, இப்படியே போட்டுனா எல்லாரும் இந்து திருமண சடங்குகளை மீறி பெரியார் கண்ட அறிஞர் அண்ணா கொண்டு வந்த டாக்டர் கலைஞர் முன் அவருடைய ஆட்சியில ரொம்ப செழித்து, அதாவது என்ன சொல்றது, டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுச்சு. அறிஞர் அண்ணா தான் முதல் முதல் கொண்டு வந்த சட்டம், 1967 வந்தவுடன் முதல் முதல் கொண்டு வந்த சட்டம். இப்ப இருக்க முதலமைச்சர் கூட அதை ஆர்வமாக பேசுறாரு, யாரே நம்முடைய தளபதி கூட பேசு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சட்டம் உயிர்ப்பிச்சுச்சுன்னா எல்லாரும் இந்த திசை நோக்கி நகர்ந்துருவாங்கன்ற ஒரு பழமைவாத போக்குல மறுத்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. காரணமே இல்லாம சொல்றேங்க, இந்த கல்யாணம் எனக்கு மனநிறைவு தரவே, மனநிறைவு அடையவே, அதனால இந்த திருமணத்தை நான் பதிவு செய்ய மறுக்கிறேன். கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளதான மனநிறைவு அடைவாங்க, இது அவர் அப்படிதான் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அவர் கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுத்துருக்காரு, எனக்கு மனநிறைவு இல்லைன்றாரு. நான் அப்படின்னு கேட்கிறேன், உங்களுக்கு மனநிறைவு அடையணும்னா என்ன அளவே செய்யணும்னு நான் கேட்கிறேன், சொல்லுங்க உங்களுக்கு என்ன. அதாவது திருமணம் நடந்துருச்சு, நாங்க வந்து சட்டத்துக்கு புறமா போல, நான் சாரி டு சே தட் ரொம்ப தவறாடினா, இப்ப நாங்க வந்து ஏற்கனவே திருமணம் ஆனவர்களே அடுத்த ஒரு மனைவியை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். 21 வயது நிரம்பிய சட்டம் என்ன சொல்லுதோ, 21 நிரம்பிய ஆணுக்கும் 18 வயது நிரம்பிய பெண்ணுக்கும் அவங்களுடைய ஒப்புதலோட அந்த திருமணத்தை நான் நடத்தி, எவ்ரிதிங் இஸ் லீகல், எல்லாமே சட்டப்படி தான் இருக்கப்படி இருக்கு. இதுல உன் மனசு எங்க நோகுதுங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, சட்டம் சிலருக்கு வளைஞ்சு கொடுக்குது, சிலருக்கு சட்டம் வளையாத தன்மையோட அப்படி இப்படி நேரா இருக்கு. யாருக்கு வளையுது யாருக்கு நேரா இருக்கு? அதாவது ஒரே சாதிக்குள்ள பெற்றோருடைய சம்மதத்தோடு ஒரு பல லட்சங்கள் செலவு பண்ணி, ஒரு பல லட்சங்கள் வரதட்சணை கொடுத்து, சில 1000 சார்பதிவாளர்களுக்கு ஊக்கத்தொகையா கொடுத்து செய்து வைக்கக்கூடிய திருமணத்துக்கு எந்த ஆவணமும் இல்லாட்டி கைது போடுறாங்க. சர்டிபிகேட் தேவையில்லை, அவங்க கைது போடுறாங்க சரிங்களா. ஆனா சட்டப்படி சாதி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டமே சாதியை தடை செஞ்சிருக்கு.
பிரச்சனை. அம்பேத்கர் வந்து சட்டத்துல அதை தெளிவா வரையறுச்சிருக்காரு. 14, 15, 16 என்ன சொல்றது, 17 வரைக்கும் என்ன சொல்றோம்னா சாதி இல்ல, சாதியை வந்து எதிரான ஒரு விஷயத்து தான் ஆர்டிகல் 14, 15, 16, 17 சொல்லுது. அந்த சட்டத்தின்படி இவங்க குடிக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு அரசு ஒதுக்கி கொடுத்துக்கூடிய அந்த விதிகளின்படி நம்ம போனா சட்டம் நம்மளுக்கு வளையாது. சட்டம் நம்மளுக்கு வளையலாம் கூட கூட நேராக இருக்க மாட்டேங்குது, குறுக்கு மருந்தெல்லாம் இருக்குது. So called official marriage, அதெல்லாம் இதெல்லாம் unofficial marriage னு வித்தின் பிராக்கெட்ல சொல்றாங்க. திருமணம் கூட சொல்றேன், மன்னிக்கு இந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்துறதுக்கு. அந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணிட்டு சுயமரியாதை திருமணத்தை செய்து கொண்டு வெவ்வேறு சாதியை சேர்ந்த திருமணம் பண்ணிட்டு போனா ஏதோ ஒரு பெரிய ஒரு சமூகத்துக்கு இழிவான ஒரு மிக மோசமான அக்யூஸ்ட் நடத்துறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சார்பு வழக்கு நடத்துறாங்க நிறைய பேர். அத்தனை வழக்கறிஞர்கள் நீங்க எல்லாம் இரு கூட அப்படிதான் பண்றாங்க. ஆமா, உரிமையில பேசுறது ஏவா ஏ அப்படி உட்காரு இப்படி வா, அவங்க பேசுறாங்க சர்டிபிகேட். இந்த வே அவங்களோட அந்த முக பாவனையா இருக்கட்டும், உடல் மொழிகளா இருக்கட்டும், அப்ரோச் எப்படி எப்படி இருக்குன்னு ஏதோ சாதி மறுத்து திருமணம் பண்றவங்க வந்து இந்த சமூகத்தினுடைய மிக புறக்கணிக்கப்பட்டவர்களாக அவங்க நடத்துறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்னன்னா எப்படியாவது திருமணத்தை பதிவு செய்யணும். ஏன் நாங்க இதுல பதிவு செய்யணும் பதிவு செய்யணும் அழுத்தி எழுதி சொல்றோம் அப்படின்னா, பதிவு செய்யாத பெரும்பான்மையான திருமணங்கள் காவல்துறையில வந்து பிரிச்சு விடுறாங்க. இப்ப ஒரு திருமணம் பதிவு, ஒரு ஒரு ரெண்டு பேர் திருமணம் பண்றாங்க, பெற்றோர் விரும்பல, அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. உடனே பெண்ணை பெற்றவர் என்ன பண்றாரு, போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் போய் என் பெண்ணுக்கு என் மக வந்து இந்த ஒரு பையன் லவ் பண்ணா கல்யாணம் பண்ண கொடுக்குறல்ல, என் மகளை ஏமாத்தி இந்த காவல்துறை ஏன் திரும்ப திரும்ப அப்படி ஒரு எஃப்ஐஆர் போடுறேன் தெரியல. எஃப்ஐஆர் அட்லீஸ்ட் விசாரணை பண்ணிட்டு எஃப்ஐஆர் போடலாம். மனித உரிமைகள், மனித உரிமைகள் மீறப்படும் போது நம்ம கொடுக்குற வழக்குக்கு அவங்க எஃப்ஐஆர் போடுறது இல்ல. ஆனா இது போன்ற விஷயங்களுக்கு உடனே எஃப்ஐஆர். அதாவது என் மக வந்து வீட்டுல இருக்க ஒரு 15 பவுனை திருடிட்டு ஓடிட்டா, இவனோட ஓடி அப்படிங்கும் போது அது உடனே எஃப்ஐஆர். எஃப்ஐஆர்னா அந்த பையனுக்கோ அந்த பையனுக்கு உதவியா இருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ போன் போடுறாரு போலீஸ், டேய் அந்த பொண்ணை தூக்கி போயிட்டீங்க, 5 பவுன் 20 பவுன் தூக்கி ஓட்டிங்களாம்ல, உங்க மேல எல்லாத்துலயும் திட்டு கேஸ் போட்டிருக்கேன், வாழ்க்கையில நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது, வேலைக்கு போக முடியாது, வாழ்க்கை உடனடியாக அந்த பிள்ளை ஒப்படைறான். இளைஞர்கள் சின்ன பசங்க பையனுக்கிட்ட வந்து வர்றாங்க, இல்லாட்டி இன்னொன்று நயவஞ்சகமா காவல்துறை பேசக்கூடிய மொழி என்ன தெரியுங்களா, தம்பி அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கல, ஒண்ணு மிளப்பா வாப்பா ஒண்ணு மிளப்பா, வந்து ஒரு லெட்டர் மட்டும் ஸ்டேஷன் எழுதி கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்து அந்த போட்டு பாப்பா நான் பாத்துக்கிறேன். இப்படி காவல்துறைக்கு ஏதாவது வழி இல்ல, முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப சொன்ன மாதிரி வர வச்சு மிரட்டி அல்லது நம்பிக்கை சொல்லி வர வச்சு பேச வச்சு நீங்க என்ன கல்யாணம் பண்ணல இல்லைங்க, நாங்க கோயில மாலை மாத்தி கல்யாணம் பண்றோம், ரிஜிஸ்டர் பண்ணல இல்ல, சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணல இல்லங்க, இதெல்லாம் மாலை மாத்தி இருக்கோம் சரி அப்படியா அப்படின்னு அந்த பையனை அடிச்சோ இல்ல ஏதாவது சட்டத்துக்கு ஏதாவது பேசியோ, சட்டப்படி நீங்க கணவன் பண்ணவில்லை இல்ல, சரி நீ உங்க அப்பா அம்மா கூட்டம் நீங்க அப்பா அம்மா கூட்டம் பேசி கல்யாணம் பண்ணிக்கணும், பொண்ணாங்க பையனுங்க பிரிச்சு வச்சாங்க. அப்பா அந்த நேரத்துல உட்காந்து பொண்ணுட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிடுறது, இந்த பக்கம் உட்காந்து பையன் பேச பேசி பேசி பேசுறாங்க, அடிக்கிறாங்க, எதோ பண்றாங்க, மிரட்டுறாங்க, காதலர்களை பிரிச்சு வச்சாங்க. திருப்பி அவர்கள் ஒன்னு சேர்றது ரொம்ப சிக்கலாயிருக்கு. அதனாலதான் சமீபத்தோட பாத்தீங்களா, நம்ம சேலத்துல திராவிட விடுதலை கழக தோழர்கள் ரெண்டு பேரும் அது மாதிரிதான் திருமணத்தை பதிவு செய்யணுன்றதுக்காக பிரிச்சு பிரிச்சு திருப்பி அது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. தெரியாத எத்தனையோ திருமணங்கள், எத்தனையோ காதலர்கள் அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி காவல்துறை பேசி பிரிச்சு வச்சது. ஆனா பதிவு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிறேன், இப்ப எங்கிட்ட நானே நிறைய வழக்குகளை போய் நான் காவல்துறைகிட்ட பேசிருக்கேன், சார் அவங்க கணவன் மனைவி ஆயிட்டாங்க, சட்டப்படி அவங்க கணவன் ஆயிட்டாங்க, அவங்களை பிரிக்கிறதுக்கு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இருக்கே அதிகாரம் கிடையாது, உங்களுக்கு அந்த அதிகாரம் தான் கிடையாது. பொண்ணையோ பையனையோ தனியா கூட்டு போனா என் புருஷனும் தூக்கிட்டு போயிட்டாங்க, இவங்களே ஆமா உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, ஏன்னா சொன்னாங்கன்னா சொல்லுங்க, நான் இங்க இருந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுறேன், அதை எடுத்துக்கங்க, அதை எடுத்து அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுங்க, அப்படி இல்லையா உங்களால என்ன பண்ணுவோம் பண்ணிக்கங்க, ஏன்னா சட்டம் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒன்று கணவன் பண்ணி வைட்டாங்க, என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டேன்றதுக்கு அந்த வேலையே கிடையாது, அது அதோட முடிஞ்சு. அதுக்காகத்தான் நாங்கள் மீண்டும் 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 என்ன சொல்றோம்னா, சாதி மறுப்பு திருமணம் பண்றவங்க சுயநிலை திருமணம் பண்றவங்க பதிவு செய்யணுன்றதுல ரொம்ப அக்கறை இருக்கும், அந்த பதிவையே நடத்தக்கூடாது. இப்ப இந்த பதிவை இப்ப நீங்க இது இப்ப இதுதான் பாக்கணும், இப்ப இந்த சமூகத்தை இந்த புரிதலோட தான் இந்த விஷயத்தை அணுகணும். இப்ப இந்த சுற்றறிக்கையும் சுய இந்த சார்பதிவாளர்களுடைய தன்மையே வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து இனி உங்களுக்கு ஒரு ரொம்ப சாதகமா இருக்கு. நம்ம போய் அங்க போய் நம்ம சட்டப்படி பேச முடியாது, நம்ம அவங்களை மிரட்ட போறது இல்ல, சட்டப்படி சட்டப்படியா உரிமையை கூட கூட கேட்க முடியாது. பா இப்படி ஒரு விஷயம் சுற்றறிக்கை வந்திருக்குது, இந்த அறிக்கையின்படி நீங்க போய் முதல் திருமண சான்று வாங்கிக்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி எளிதா எங்களை ரிஜெக்ட் பண்ணுங்க. அப்ப இந்த இந்த சுற்றறிக்கை சமூகத்துல எப்படி ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி இனி ஒரு தமிழ்நாட்டுல அதாவது வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான மாநிலமா, அது குறிப்பா சமூக நீதியிலே வென்றெடுத்த மாநிலமா அறியப்படுது. அது குறிப்பா இப்ப நம்முடைய தமிழக முதல்வர் வந்து திராவிட மாடல் அப்படின்னு உலகம் இருந்து இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் உலகம் இருந்து இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு பெருமையா பார்க்கற திராவிட மாடல் தான்.
அதாவது இப்போ நம்ம ஆந்திரா முதல்வராக இருக்கட்டும், நம்முடைய கர்நாடக முன்னாள் சித்தராமையா போன்றவர்கள் கூட திராவிட மாடலில் ரொம்ப விமர்சையாக பேசுகிறாங்க, வெகுவாக புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் அப்படி தான் முதலமைச்சர் அப்படி தான் இருக்காரு. நான் வந்து இந்த அரசையோ இந்த திமுக அரசையோ அல்லது முதல்வர்களையும் நான் குறையாச்சும், ஆனால் ஒரு சில அதிகாரிகள் செய்யக்கூடிய சில சில தவறுகளால் அரசுக்கு ஒரு அவப்பெயர் இருக்குது, அரசினுடைய கொள்கைக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துது. அதனால இந்த அறிக்கையை திரும்ப பெறணும், சுற்றறிக்கையை திரும்ப பெறணும். இந்த சுற்றறிக்கையை மட்டும் திரும்ப பெறணும் அப்படின்றது ஆர்குமெண்டா, இல்லை இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த விஏஓ ஓட்ட கையெழுத்து விருப்பப்பட்டா வாங்கிட்டு வாங்க, அல்லது விருப்பப்பட்டா ஒரு விஏஓ கொடுப்பாரு, விருப்பப்படலைன்னா அந்த விஏஓ இதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு மனசு வச்சா ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுவாரு, இந்த குழப்பமும் உள்ளுக்குள்ள நடந்துகிட்டே அதை தெளிவுபடுத்தும். அதை தெளிவுபடுத்தும், அதாவது இந்த அறிக்கையை திரும்ப பெறணும், இந்த அறிக்கையை இந்த சுற்றறிக்கையை திரும்ப பெறணும். இன்னொன்னு, அதாவது வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கான சான்று வேற ஏதாவது ஒரு நிறுவனங்களை வேலை செய்யறதுக்கோ இல்ல வேற ஏதாவது காரணங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுறாங்க, அதுக்கு ஆன்லைன்ல வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம், நீங்க அதை வாங்கிக்கோங்க. திருமண பதிவுக்கோ இல்ல வேற எந்த விஷயத்துக்கோ, அதாவது குறிப்பா திருமண பதிவுக்கு வந்து முதல் திருமண சான்றோ இல்ல திருமணம் ஆகாதவன்ற சான்றோ கட்டாயம் வேணுங்கிற ஒரு நிலைப்பாடு இப்ப சார் பதிவாளர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு பாத்தீங்களா, அந்த புரிதலை தெளிவுபடுத்தணும். அது பதிவுக்கு முதல் திருமண சான்றோ அல்லது திருமணம் ஆகாதவன்ற சான்றோ அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடணும், அதை உடனடியாக எல்லா சார்பதவர்களுக்கும் தெரியப்படுத்தணும். இப்போ இது மேட்ரிமோனிலேயே ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆக்ட், ஃபர்ஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு பதிஞ்சா தான் மேட்ரிமோனி சைட்டுக்குள்ளேயே போக முடியுங்கிற ஒரு காலம் தேவைப்படத்தானே செய்யும். அவங்க முதல்ல கல்யாணம் பண்ணாங்களா, இதுக்கு முன்னாடி திருமணம் ஆனவங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மேட்ரிமோனி சைட்டிலேயாவது இதை அந்த அந்த லேயரையும் பேச வேண்டியது இருக்குல்ல, அங்க தேவைப்படுது அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வந்தா இந்த இந்த வழி வந்து எளிமையா இருக்கும் நினைக்கிறாங்களா? மேட்ரிமோனி, அதாவது இந்த மேட்ரிமோனி சைடுல இருக்கவங்க அவர் ஒருத்தர் வேற ஊருக்காரா இருப்பாரு, அவர் முகம் பார்த்துருக்க மாட்டாங்க, பழகி இருக்க மாட்டாங்க, அவர் திருமணம் ஆனவரா ஆனவன்னு தெரியாம இருக்கு. இவங்க அந்த சூழலை தேவைப்படுது சரியா, ஒரு இப்ப நம்ம ஒரே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அணுக முடியாது, ஒரே பார்வையோட இங்க இருக்க எல்லாத்தையும் அணுக முடியாது. இவங்க காதலர்கள் தானே, ஒருத்தர் ஒருத்தர் நன்கு அறிந்து காதலிச்சு தானே இருக்கிறாங்க. இப்ப இவங்க இப்ப அதான் இப்ப இவங்களுக்கு ஏன் அந்த நெருக்கடி ஏற்படுறது, முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதாவது பெற்றோர்கள் எல்லாம் வரும்போது அந்த சான்றுக்கு அவசியமே இல்லையா? இப்ப எங்க பிரச்சனையா அந்த பிரச்சனையா அந்த மையப்புள்ளிய மட்டும் தான் நம்ம இப்ப இங்க பேச வேண்டியிருக்கு. இது இப்ப இங்க சாதி மறுப்பு திருமண இளைஞர்களுக்கு தான் இங்க சிக்கல் உருவாக்குது. அதனால இதை நீங்க இது அப்படிதான் பாக்கணும், வேற ஒரு விஷயங்களோட பொறுத்து இதை பாக்குறது வந்து ஒரு சமூக நீதி பார்வை இருக்காதுங்கிறது என்னுடைய, அதாவது நாங்க தமிழக முதல்வர்கிட்ட பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய பொதுவாக அந்த சாதி மறுப்பு கொள்கையில ஆழமா நம்பிக்கை இருக்கக்கூடிய இயக்கங்கள் வாயிலாக ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். தயவு செய்து இந்த சுற்றறிக்கையை திரும்ப பெறுங்க, அல்லது தெளிவுபடுத்துங்க சார் பதிவாளர்களுக்கு சாதி மறுப்பு திருமணமும் சுயநல திருமணமும் பதிவு செய்யப்படும் பொழுது முதல் திருமண சான்று கட்டாயம் வேணுங்கிற மாதிரி அவங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துங்க. திராவிட மாடல் ஆட்சிக்கு அதுதான் மகுடம் சூட்டிய இதாக இருக்கும். அதனால தயவு செய்து சாதி மறுப்பு திருமணம் இந்த பெரியார் மண்ணில் இந்த திராவிட மண்ணில் அதிகமாக நடக்கணும்னா இது போன்ற சுற்றறிக்கைகள் அதுக்கு தடையாக இருக்கும், அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. இது சம்பந்தமாக நம்முடைய இயக்கங்கள் தோழர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த கட்டமாக முதல்வருக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு அறவழியில் முதல்வருக்கு கவனத்துக்கு இதை கொண்டு போவதற்கான முயற்சியில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு நீண்ட உரையாடல், ஒரு சுற்றறிக்கை, அது எழுப்பியிருக்கக்கூடிய விவாதம், அந்த சுற்றறிக்கை எந்த அளவிற்கான சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குது, அதை திரும்ப பெறுவதன் மூலமா எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய டிஸ்கஷனை கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.